அது ஒரு கிராமம். அந்த கிராமத்து தலைவர் அஜய் ரொம்ப திமிர் பிடிச்சவன். பணம் இருக்குன்னு அவனுக்கு கர்வம். மக்கள் கிட்ட சிடுசிடுன்னு பேசுவான். அவன் சொன்னதையே தான் செய்வான். அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் இருந்துச்சு. அந்த ஸ்விமிங் பூல பாக்கிறதுக்கு நிறைய பேரு அவன் வீட்டுக்கிட்ட வந்து கேட் கிட்டயே நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மட்டும் அவங்கள உள்ள வாங்க அப்படின்னு கூட கூப்பிட மாட்டான். அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்து, ஏண்டா தினந்தோறும் வந்து உயிரை எடுக்கிறீங்க, இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன இருக்கு அப்படின்னு அஜய் அந்த மக்களை விரட்டுவான். அப்போ அங்க இருந்த ஒரு ஆளு அவர்கிட்ட, ஐயோ இவ்ளோ பெரிய ஸ்விம்மிங் பூல சினிமாவில தான் பாத்துருக்கோம், நேர்ல பார்த்ததே இல்ல, அதுல ஒரு தடவையாவது நீந்தணும்னு தோணுது. டே நீச்சலும் இல்ல காய்ச்சலும் இல்ல, எங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எல்லாரையும் அங்க இருந்து விரட்டி அடிச்சிட்டான். அவங்க எல்லாரும் அஜய திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போனாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அவங்க ஊருக்கு மறுபடியும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ அஜய் வீடு வீடா போய் அவங்க கிட்ட, இந்த தடவை ஓட்டை எனக்கே போட்டு ஊர் பிரசிடென்ட் ஆக்குங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. ஆனா அதே ஊர்ல இருந்த பிரசாந்த் மட்டும் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும், யாரும் அஜய்க்கு இந்த தடவை ஓட்டு போடாதீங்க, அவ இந்த ஊருக்கு எந்த விதமான உதவியும் பண்ணல, ரொம்ப திமிர் பிடிச்சவன். ஆனா அவருக்கு பதிலா யாருங்க நிக்கிறது, நான் அவனுக்கு போட்டியா நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, நமக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பிரசாந்த் சொன்னதும் எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு மறுநாளே பிரசாந்த் ஒரு ரிக்ஷா ஸ்விம்மிங் பூல அங்க கொண்டு வந்தாரு. அதை வச்சே பிரச்சாரம் பண்ணாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல பார்த்து ஆச்சரியப்பட்டு போய், சூப்பரா இருக்கியா ஸ்விம்மிங் பூல், அட ஆமாப்பா சூப்பரா இருக்குது அப்படின்னு அவங்களோட குழந்தைங்களை ஸ்விம்மிங் பூல்ல விளையாட விட்டாங்க. அப்படியே நிறைய பேர் அங்க வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட அந்த ஊர் தலைவரோட வேலைக்காரன் அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அப்ப அந்த ஊர் தலைவர் அவங்கிட்ட, ஓஹோ அவன் இப்படி எல்லாம் பண்றானா, அப்படின்னா நம்ம வீட்டு கதவை திறடா, ஊர் மக்களை நம்ம ஸ்விம்மிங் பூல்லயே குளிக்கலாம்னு சொல்லு. அதுக்கு அந்த வேலைக்காரன் சரின்னு சொல்லி ஊர் மக்கள் கிட்ட போய் விஷயத்த சொன்னான். அத கேட்ட எல்லாரும் பிரசாந்தோட ரிக்ஷா ஸ்விம்மிங் பூல விட்டுட்டு அஜய் ஸ்விம்மிங் பூலுக்கு போய் நல்லா நீச்சல் அடிச்சாங்க. பாவம் பிரசாந்த் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஊர் மக்கள் எல்லாம் அஜயோட ஸ்விம்மிங் பூல்ல நல்லா நீச்சல் அடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் வேற ஒரு விஷயத்த சொன்னாங்க. டேய் இந்த அஜய் எவ்வளவு பல கில்லாடின்னு பாத்தியாடா, இவ்ளோ நாளா நம்மள கேட்ல நின்னு கூட ஸ்விம்மிங் பூல வேடிக்கை கூட பாக்க விட மாட்டான், ஆனா பிரசாந்த் இந்த ரிக்ஷா ஸ்விம்மிங் பூல கொண்டு வந்ததும் எங்க எல்லாரும் ஓட்ட அவருக்கு போட்டுட போறாங்கன்னு இப்படி பண்ணிருக்கான். என்ன ஆனாலும் சரி, நம்ம ஓட்டெல்லாம் பிரசாந்துக்கு தான் போடணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு அந்த நாள் அப்படியே போச்சு. அதுக்கு மறுநாள் கூட பிரசாந்த் அவரோட ரிக்ஷா ஸ்விம்மிங் பூல எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கும் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சதும் மக்கள் எல்லாரும் பிரசாந்த்க்கு ஓட்டு போட்டதால பிரசாந்த் ஜெயிச்சாரு. அத தெரிஞ்சுகிட்ட அஜய் ரொம்ப வருத்தப்பட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் அவரை நம்பி பிரசாந்த்க்கு ஓட்டு போட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றிகளை சொன்னாரு பிரசாந்த். திமிர்ல ஆடிட்டு இருந்த அஜய் நிராசையோட தலை குனிஞ்சு அங்கிருந்து போனான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்படின்னா எங்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு அழகான சின்ன ஊரு. அந்த ஊர்ல ராமசாமி அப்படிங்கிற ஒரு ஆளு தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை வித்து பணம் சம்பாரிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாரு. ஒரு நாள் எப்பவும் போல காட்டுக்கு போகும்போது போற வழியில ஒரு பெரிய எருதோட தலை ரெண்டு மரத்துக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிச்சு. அது சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்்சு. ஐயோ பாவம், அந்த எருதோட தலை மரத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதிப்படுது, அதுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு அங்க போய் அதை வெளியில எடுக்க முயற்சி பண்ணாரு.
ஆனா ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் செய்ய முடியாததால தன்னோட கையில இருந்த கோடாரியால அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி வெட்டும் போது தெரியாதனமா அந்த கோடாரி மாடு மேல பட்டுருச்சு. ஏய் மனிதோ, சரியா பார்த்து மரத்தை மட்டும் வெட்டு. என் தலைய இல்ல. மாடு பேசுறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஐயோ, நீ என்ன பேசல செய்ற? உண்மையே சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மாடுதானா இல்ல மாடு ரூபத்துல இருக்க ராட்சசனா? அடடோ, நான் ராட்சசன் இல்ல. நான் ஒரு முனிவரிடம் வரம் வாங்கிய எருது. முதலில் என்னை காப்பாற்று, பிறகு உனக்கே எல்லாம் புரியும். சரின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டி அந்த மாட்டை விடுவிச்சார். அதுக்கு மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டு, மனிதனே உனக்கு ரொம்ப நன்றி. நேற்று இரவிலிருந்து ரொம்ப அவதிப்படுகிறேன். சரியா எனக்கு நீ உதவி செஞ்ச, அதுக்கு பரிசாக நான் உனக்கு தங்கத்தை அளிக்கிறேன். அப்படியா, சீக்கிரமா கொடு. அந்த மாடு திடீர்னு பெருசா மாறி போயிடுச்சு. அப்ப அவனுக்கு அதுக்குள்ள போறதுக்கு ஒரு வாயில் ஏற்பட்டுச்சு. உடனே ராமசாமி அந்த கதவு வழியா உள்ள போனாரு. உள்ள போனா அங்க நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வந்தாரு. அப்ப அந்த மாடு சாதாரண உருவத்துக்கு வந்து, நண்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எனக்கு உதவி செஞ்ச, அதுக்கு பதிலுக்கு நானும் உனக்கு உதவி செஞ்சேன். இப்ப நான் போயிட்டு வரேன். நீ கொடுத்த தங்கத்தை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கைய நடத்த போறேன். அதுக்கு அந்த மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அவர் அந்த தங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனாரு. மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. அத கேட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியாங்க, நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாடை நேர்ல பாக்கணும் போல இருக்கு. நீங்க என்னதான் எனக்கு சொன்னாலும் அத கண்ணார பார்த்து அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த நேரத்துல அந்த மாய எருது அவங்க வீட்டு எதிர்க்க வந்து கத்த ஆரம்பிச்சது. அத பார்த்து அவங்க ஆச்சரியத்தோட வெளிய வந்தாங்க. அந்த மாடு, நண்போ, எனக்கு என்னவோ இந்த காட்டு வாழ்க்கை எனக்கு சரிவராதுன்னு தோணுது. அதுக்கு தானோ இங்க வந்து நான் உன்னோட இங்கேயே இருந்துடலாமா? அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு மாடு அவங்களோட ஆசையையும் நிறைவேத்துச்சு. ராமசாமியோட மனைவியும் உள்ள போய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளுக்கு தேவையான நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா. அன்னையில இருந்து அந்த எருது அவங்களோடவே இருந்துச்சு. அவங்க அந்த மாடு கொடுத்த தங்கத்தை வச்சு சந்தோஷமா வந்தாங்க.